அகோர பூஜை. சிவபூஜை செய்யும் விதத்தை கூறிய நந்திகேசர் மேலும் அகோர பூஜை செய்வதை பற்றி சனத்குமாரருக்கு எடுத்து சொல்லலானார். வடதிசை நோக்கி அமர்ந்து பின் சுத்தாச்சமனம் செய்ய வேண்டும். அகோர மந்திரத்தால் நியாசம் செய்து மனதை நாபியில் தோன்றும் அக்னியில் நீராட்டி பாவ வினைகள் நீங்கிட செய்ய வேண்டும். பின்னர் உச்சியிலிருந்து பொழிந்திடும் அமுத தாரையினால் அடைவினில் குழைத்து மெய்மை உண்டாக்கி நெஞ்சத்திலே தாமரை மலரில் ஆதார சக்தி பீடம் முதலான பீடங்களை எண்ணி அவற்றின் மேல் வாழ் சூலம் வேல் மழுவோடு ஒலிக்கும் டமருகம் தண்டம் அங்குசம் பாசம் ஆகியவற்றை கரங்களில் தாங்கி சிங்கத்தின் தோலை உரித்து போர்த்தி 38 கலைகளின் உருவமாய் 32 சக்திகள் சூழ அகோர ரூபத்தை தியானிக்க வேண்டும். இவ்வாறு மனதிலே தியானித்த அகோர ரூபத்தை உள்ளத்தால் பூஜை செய்து பின் லிங்கத்திலே ஆவாகனம் செய்து மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபட வேண்டும். இந்த வாராக அகோரமாம் ஈசன் மூர்த்தத்தை பூஜை செய்து மாசின்றி வழிபட்டு வருபவர் மாமரையோர் ஆறுயிர் போக்கிய மாபெரும் பாவத்தினின்றும் விடுபட்டு தூயவராவர் என்று கூறுவர். சகல பாபங்களும் நீங்கிட சிவன் உறையும் கைலாயத்தில் அழியாத முக்தி பெற்று அவர்கள் வாழ்ந்திருப்பர்.